ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபடா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3500 மேற்பட்ட காலி பணியிடங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th, 8th, 12th எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 32 மாவட்டத்தில் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன் அனுபவம் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,700 இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து நீங்கள் தரதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 June 2021 நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கிடையாது. இதுக்கு 32 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் தான். இது மொத்தம் பார்த்திங்கன்னா 3557 காலி பணியிடங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, மொத்தம் 32 மாவட்டத்தில் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 April 2021. இதை நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 June 2021 நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, தமிழகம் முழுவதும் இதுக்கான காலி பணியை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 1911 வேக்கன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் ஃபுல் டைம் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அட்டண்டர், சானிட்டரி ஒர்க்கர், ஸ்கேவெஞ்சர், ஸ்கேவெஞ்சர் பர் ஸ்வீப்பர், ஸ்கேவெஞ்சர் பர் சானிட்டரி ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசலாச்சி, வாட்ச்மேன் கம் மசலாச்சி, ஸ்வீப்பர், ஸ்வீப்பர் பர் ஸ்கேவெஞ்சர், வாட்டர்மேன் அண்ட் வாட்டர் உமன் மசலாச்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா 3557 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிக்கு மட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் ஃபுல் டைம் வாட்ச்மேன், காப்பி அசிஸ்டன்ட், இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணிக்கணும், இல்லை ஈக்குவலன் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். கூடவே உங்களுக்கு மிதிவண்டி அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். மிச்சம் இருக்க எல்லா கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் விடோ கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 18 to 35 தினரும், எம்பிசி ஓபிசி பிசிஎம் டிசி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 18 to 32 வயதினரும், மற்றபடி அதர்ஸ் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 to 30 வயதினரும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். விடோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இப்போ எம்பிசியாக இருந்தாலும் சரி, ஓசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 18 to 35 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஈக்குவலாக 17,700 to 50,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 60 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இதில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 வந்து யார் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி மற்றும் விடோ கேண்டிடேட் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க எல்லாருமே 500 பே பண்ணணும். பட் இதுக்கு அப்ளை பண்ணுற அனைத்து கேண்டிடேட்டுமே 60 கட்டியே ஆகணும் கம்பல்சரியாக. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஓரல் டெஸ்ட் ஆர் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவை. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரிக்யர் ஃபீல்ஸை மறக்காமல் என்டர் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸாக ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க. பே பண்ண தேவையில்லாதீங்க, நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பட் 60 ரூபாங்கிறது மட்டும் எல்லாருமே பே பண்ணணும். அதனால் அதை ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6 June 2021. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, மொத்தம் 32 மாவட்டத்துக்கு இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.